நண்பர் நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் நண்பன் அஜயகணேஷ் பேசுகிறேன். உங்கள் நண்பராகவும் நான் அக்குப்பஞ்சு மருத்துவராகவும் சேவை பண்ணிட்டுருக்கிறேன். டான் தெரப்பி, அக்குப்பஞ்சு, சூஜோக்கு, ரெஃப்ளெக்ஸாலஜி, ஃபுட் தெரப்பி, நேச்சுரோபதி இப்படின்னு பல இயற்கை மருத்துவங்களை வந்து நான் எடுத்து கையில் எடுத்து செயல்படுத்தி பல நோயாளிகளுக்கு வந்து தீர்வு கொடுத்துட்ருக்கிறேன். நான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறத விட இறைவன் வந்து என்னை ஒரு டூலாக யூஸ் பண்ணி நான் உபயோகப்படுத்துகிற டூல் மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு தீர்வு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துட்ருக்காரு. அந்த இதில் வந்து ஷெட்யூல் ஜே அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசணுன்றிருக்கேன். ஷெட்யூல் ஜேங்கிறது நான் உருவாக்கப்படுறது கிடையாது, இது அரசாங்கம் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குதுன்னா ஆங்கில மருத்துவத்தால் சரி பண்ண முடியாத வியாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு 51 வியாதிகளை வந்து முடிவு பண்ணி அறிவிச்சிருக்காங்க ஷெட்யூல் ஜேங்கிறதுல. அது ட்ரக்ஸ் அண்டு காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1940, 1945, 1995 இதில் வந்து அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகி ஷெட்யூல் ஜே அப்படின்னு சொல்லிட்டு 51 வியாதியோடைய லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கூகுளில் போய் ஷெட்யூல் ஜே அப்படின்னு சொல்லி அடித்தாலே உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு நிறைய பேர் போட்டுருக்காங்க. நானும் உங்கள் வெப்சைட்டில் போட்டுக்கிறேன், சீனியர்ஸ் வெப்சைட்டில் போட்டுக்கிறேன். ஏகப்பட்ட வெப்சைட்டில் வந்து இதை பற்றின விளக்கம் இருக்குது. இன்னும் தெளிவாக நீங்கள் வந்து அதனுடைய கவர்மெண்ட்டுடைய பிடிஎஃப் ஃபைல் எடுத்து பார்க்கணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940, 1945 அப்படின்னு சொல்லி இல்லைன்னா 1995 அப்படின்னு அடிச்சிங்கனாலே அந்த ஒரு பிடிஎஃப் வந்து வந்துடும். இந்த மாதிரி இருக்கும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1940, 1945, 1995 ஷெட்யூல் ஜே அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, இதை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் இப்போ படித்து பார்த்துக்கலாம். அதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு நோயை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் ஒரு மருந்து கொடுக்கக்கூடாது. முழுசாக நோயை பற்றி தெரிஞ்சிக்காமல் மருந்து கொடுத்து இதுக்கு இந்த பற்றியும் மருங்க அந்த பற்றியும் மருங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அது அப்படி சொல்கிறது மருந்து வந்து உயிரை காப்பாற்றாது அப்படி சொல்லக்கூடியது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லி உருவாக்கி அது ஆங்கில மருத்துவத்தில் இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு சில மருந்துகள் வந்து 51 வியாதிகளுக்கு வந்து மருந்து வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அந்த 51 வியாதியுமே அந்த மருந்தினால் சரி பண்ண முடியாது, அதுவும் ஆங்கில மருத்துவத்தினால கம்பல்சரி சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து அரசே வந்து ஆராய்ச்சி செய்து ஆங்கில மருந்துகள் எதுவும் இந்த 51 நோய்களை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு விஞ்ஞான ஆராய்ச்சி வழியாக வந்து விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நிரூபிக்கப்பட்ட அந்த 51 வியாதிகள் தான் நம்ம வந்து இந்தியாவில் அதிகமாக வந்து மருந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு மருந்தே வந்து பார்த்திங்கன்னா அதில் எய்ட்ஸ், ரெண்டாவது நெஞ்சு வலி, மூணாவது அப்பண்டிக்ஸ், அப்பண்டிக்ஸுங்கிறத குடல் வால் வளர்ச்சி. அதுக்கு வந்து அக்குப்பஞ்சில் வந்து LI2 பாயிண்ட்டை போட்டாலே நோய் சரியாயிடும். சரிங்களா, LI2, SC36 இந்த மாதிரி பாயிண்ட்டுகள் இருக்குது. ஸ்டொமக் பாயிண்ட்டு, குடல் சுகர் பாயிண்ட்டு, குடல் வந்து வீக்கம் தான். அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து குடல் வீக்கம், குடல் ஏற்படக்கூடிய அலர்ஜியை வந்து குடல் வால் சின்ன வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கோம். அது வந்து வளர்ந்து பெருசாக வீங்கி சீல் பிடிச்சி உள்ளே வந்து புண்ணு மாதிரி வலிக்கும், நிற்கவே முடியாது. ஒரு பக்கம் நின்றுங்க அப்படின்னா ஒரு பக்கம் சாஞ்சு தான் நிற்க முடியும். அந்த மாதிரி நிற்கிற மாதிரி தான் பேஷண்ட் வந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அப்பண்டிக்ஸ் விட்டு வெட்டி எடுத்துருவாங்க பக்கத்தில். ஆனால் அப்படி வெட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப அரிய போயிடுச்சு வேறு வழியே இல்லை ஃபுல்லாகவே இதாகிடுச்சுன்னா ஆப்ரேஷன் தான் போயிடும். ரோபி டாக்டர்கள் வந்து சிறந்த மருத்துவர்கள், அவங்களை தப்பு சொல்லலை. ஆனால் ஆரம்ப நிலை இருக்கிறது ஒரு கடைசி ஒரு 90% இருக்கும்போது கூட வந்து நம்ம வந்து சில வியாதிகளை வந்து இறைவன் அனுகிரகத்தால் நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் தவிர்க்க முடியும். சரிங்களா, அந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்து செடியில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாதிகளும் 51 வியாதிகள் இருக்குது. இதில் நான் ஒரு 4 வியாதி பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எய்ட்ஸு, ரெண்டாவது நெஞ்சு வலி, மூணாவது அப்பண்டிஸு, நாலாவது வந்து இதய ரத்த குழாயில் அடைப்பு, அஞ்சாவது தலை வலிக்கை, ஆறாவது கண் பார்வை எட்ட நிலை, ஏழாவது ஆஸ்துமா, எட்டாவது உள்ளில் தோன்றும் கட்டிகள், நூறாக புற்றுநோய் வரை, ஒன்பதாவது கண்புரை, பத்தாவது தலைமுடி வளர நிறைய அகற்ற, பதினொன்றாவது வந்து கருவில் வளர குழந்தையை ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்றம் கூறுவது, 12வது பிறவி கோளாறுகள், 13வது காது கேளாமை, 14வது நீரிழிவு நோய், 15வது கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து கோளாறுகள், 16வது வலிப்பு நோய், 17வது மூளைக்காய்ச்சல், 18வது உடல் நிறம் கருப்பாக இருக்கும் சிறப்பாகுதல், 19வது மார்பக வளர்ச்சிக்கு, 20வது புரையோடின் புண்ணு புறையோடிய புண், 21வது மரபணு நோய்கள், 22 குளுக்கோமா என்னும் கண்வழி நோய், 23 கழுத்து வீக்கம், 24 ஹெர்னியா என்னும் குடலிருக்க நோய், 25 அதிக மற்றும் குறைவான இரத்த அழுத்தம், 26 விரை வீக்கம், 27 பைத்தியம், 28 ஞாபக மறதி, ஞாபக சக்தி அபிவிருத்தி செய்ய அப்படின்னு சொல்வது, 29வது குழந்தையின் உயரத்தை கூட்டுறதுன்னு சொல்லி வந்து விளம்பரப்படுத்தி அதுக்கு மருந்து கொடுக்குறது, 30 சாதாரணமாக ஏற்படும் கண் பார்வை குறைபாடு, கிட்ட பார்வை தூரப்பார்வை சரி பண்ண முடியாதுன்னு சொல்வது, 31வது ஆணுக்கு வளர்ச்சி பெருசாகிறது சிறுசாகிறது வீரியம் வந்து பாதிக்கப்பட்டது இந்த மாதிரி சொல்வது, 32வது பற்களை உறுதிப்படுத்த என்று கால்சியம் மருந்துகள் மூலமாக வைத்தியம் பார்ப்பது, 33 மஞ்சள் காமாலை, கல்லீரல், மர்ம நோய் மற்றும் கல்லீரல் சம்பந்தமான எந்த நோய்களும், அதாவது ஹெப்படைட்டிஸ் அப்படிம்பாங்க, ஹெப்டைட்டிஸ் அப்படிங்கிற கல்லீரல் நோய்,
34 ரத்த புற்றுநோய், 35 வெண்குஷ்டம், 36 உடல் உறவில் வீரியம் அதிகப்படுத்துதல், 37 மூளை வளர்ச்சி குறைவு, 38 மாரடைப்பு நோய், 39 குண்டான உடம்பு மெலியிறது, 40 பக்கவாதம், 41 உடம்பு முழுவதும் நரம்பு நடுக்க நோய், 42 மூல நோய் மற்றும் பவித்திரம், 43 வாலிப சக்தியை மீட்க, 44 குறைந்த வயதில் முதிர்ச்சியடைந்த தோற்றம், 45 குறைந்த வயதில் தலைநரை, 46 ரொமாட்டிக் இதய நோய், 47 ஆண்மை குறைவு விரைவில் ஸ்கலிதம் அதாவது விந்துசு வந்து வெளியே வந்துடுது, 48 கழுத்து வலி மற்றும் முதுகுத்தலில் ஏற்படும் அனைத்து வலிகளும், 49 திக்குவாய், 50 சிறுநீர் கற்கள் பித்தப்பை கற்கள் சிறுநீரப்பை கற்கள், 51 காலில் இரத்த நாள்கள் வீக்கமடைந்து புடைத்து காணப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய 51 வியாதிகளுக்கு தான் இப்போ வைத்தியமே பார்த்துருக்காங்க. சரிங்களா, இந்த 51 வியாதிகளுக்கும் செட்டில் ஜெயிலை விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி கவர்மெண்ட் அரசாங்கமே என்ன பண்ணியிருக்குன்னா 1940 இந்த 51 நோய்களுக்கும் ஆங்கில மருத்துவத்தில் மருந்து கிடையாது, அப்படி மருந்து கொடுப்பது குற்றம், அப்படி மருந்து கொடுத்தால் தண்டனைக்குரிய விஷயம் என்று சொன்னாலும் கூட அதிகாரபூர்வமாக ஆன்லைனில் போட்டு PDFல போட்டு அமெண்ட்மெண்ட் அனுப்பி கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டு எல்லாமே அதிகாரபூர்வமாக விஞ்ஞானபூர்வம் நிரூபிச்சதுக்கு அப்புறம்னு இது அத்தனைக்குமே தான் வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா, அதனால் இந்த 51 நோய்களுக்கும் வைத்தியம் பார்க்குற மருத்துவர்களும் சரி, அதுக்காக போய் பார்க்குற பொதுமக்கள் நீங்களும் சரி, நீங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அறிவையும் விஞ்ஞானத்தையும் உங்களுடைய அறிவியலையும் உங்களுடைய அறிவையும் மதிக்கிறதே நினைச்சோம். மதிச்சிருந்தீங்க அப்படின்னா என்னன்னாலும் கொஞ்சமாவது யோசிச்சுருப்பீங்க, அப்படி மதிக்கிறதே இல்லை, ஏதோ வாயில் வாங்குகிறோம் மாத்திரை போடுறோம் என்னத்தையோ சொல்லுவாங்க அது கூட ட்ராவல் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணுறீங்க. அதனால் நீங்களே யோசிச்சுங்க, இது நான் சொன்னது இல்லை, புக்கிலிருந்து தான் படித்து சொல்கிறேன், இது PDFல ஆன்லைன்லேயும் இருக்குது. சரிங்களா, இந்த புக்கில் இதில் படித்தோன்னா மருந்துகளால் வரும் நோய்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர் பசுவர் ரகுமான் இருக்கார், MBBS DV MRS HMD PhD ஆக்கு முடித்தவர். சரிங்களா, அவர் எழுதின புக்கில் செட்டில் ஜெய் அப்படிங்கிறது வந்து 26 பக்கத்துக்கு இருக்குது, மருந்துகளால் வரும் நோய்கள்ங்கிறது 27 பக்கத்தில் 4வது பார்ட்டாக போட்டிருக்காரு. இதை எடுத்து வேணால் வாங்கி படிங்க, மருந்துகளால் வரும் நோய்கள் எதையும் நான் இப்போ வந்து கண்டுபிடிச்சி சொல்ல, ஏற்கனவே எல்லோரும் கண்டுபிடிச்சி சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். இந்த புக்கை வாங்கி படிங்க, இது எப்படி காமிச்சா உங்களுக்கு சரியாக இருக்கும், எப்படி காமிச்சா தெளிவாக தெரியுமா, ஏதோ புக்கு தெரியும் ஏன்னா தலையில் காமிக்க எப்படி காமிச்சா தெளிவாக தெரியுமா இல்லையே, ஏன்னா விரலில் இருக்கும்போது எழுத்து மாறி தெரியுது. இது வந்து மருந்துகளால் வரும் நோய்கள் புக்கு, இந்த புக்கு வந்து எழுதினவையாருனா டாக்டர் பசுவர் ரகுமான் அவர்கள் எழுதியிருக்காரு, இவரோட MBBS டாக்டர் தான், இவர் தான் இந்த புத்தகம் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, இந்த புத்தகம் வந்து எல்லா கையிலும் இருக்க வேண்டியது, ஒரு அலோபதி மருத்துவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகம் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு தெளிவான முடிவெடுக்க முடியும். அலோபதி மருத்துவத்துக்கு போகிற அத்தனை மனிதர்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் அலோபதி மருத்துவத்துக்கு போய் உங்கள் உடலையும் உயிரையும் பேணி வளர்த்து இந்த உலகத்தையும் காப்பாற்றுவே வந்து உங்களை வேண்டி விரும்பி வணங்கி கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய்கணேஷ், நன்றி, வணக்கம்.